வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக முறைகளையும் பரிகாரங்களையும் விரத முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டுருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஆஷாட நவராத்திரி, இன்று ஆஷாட நவராத்திரியின் இரண்டாம் நாள். இன்னும் 7 நாட்கள் இருக்குது. இந்த ஆஷாட நவராத்திரி முடிகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகி தேவியோட பரிபூரணமான அருள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படும். ஏன்னா இந்த 9 நாட்களுமே பார்த்தீங்கன்னா வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த தினமாக இருக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, உங்களுக்கு 9 நாள் இருக்குது. இந்த 9 நாளும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதுவும் மீளாத துயரம், மீளாத கஷ்டம், மீளாத குடும்ப பிரச்சனை, மீளாத கடன்லாம் இருக்கிறவங்க இந்த 9 நாளை தவற விடாதீங்க. தொடர்ந்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி, அதுவும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். இந்த 9 நாளுக்குள்ளே ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். சப்த கண்ணியரில் 5வதாக அன்னையாக போற்றப்படுபவள் நம் வாராகி தேவி. இந்த வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இந்த 9 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு நாள் 7 பெண்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கணும். மிக மிக எளிமையானதாக, ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறதுல உங்களால் எதை முடியுமோ அதை கொடுங்க. கண்ணாடி வளையல் இல்லை அப்படின்னா பச்சை அல்லது மஞ்சள் அல்லது சிகப்பு நிற புடவை, அல்லது உங்களால் முடியலன்னா ஒரு ஜாக்கெட் துணி. பார்த்துருப்பீங்க நவராத்திரி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு, வெத்தலை, பாக்கு, பூ, ஒரு ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்கவுங்களால முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு பரிசு, ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. இதை அது வந்து அவங்களுடைய அன்பு பரிசாக கொடுப்பாங்க. அதாவது கொலு வச்சவங்க அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இதில் அந்த முக்கியமானது பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள் கிழங்கு, சிகப்பு அல்லது மஞ்சள் அல்லது பச்சை நிற துணி ஏதாவது உங்களால் முடிந்தால் புடவை, முடியலையா ஜாக்கெட் துணி, கண்ணாடி வளையல் அதோடு சேர்த்து வைத்து கொடுக்கணும். குறைந்தது 7 பெண்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும். இப்போ தான் கொடுக்கணுமா, காலையில் தான் கொடுக்கணுமா, சாயங்காலம் தான் கொடுக்கணுமா, டைம் கணக்கே கிடையாது. அதை மாதிரி என்னால் முடியலைங்க, துணி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு, அது கூட ஒரு வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு கொடுங்க. என்னால் ஒரு ஜோடி கண்ணாடி வளையல் வாங்க முடிஞ்சுங்க, அது கூட ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க. அது மட்டும் உங்களால் என்ன முடியுமோ, இப்போ நான் சொன்ன பொருள் என்ன முடியுமோ அது கூட ஒரு வெற்றிலை பாக்கு மட்டும் வச்சு கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாராகி தேவியோட பரிபூர்ணமான அருள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். பண வரவு ஏற்படும். தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.